எஸ்டே இப்போ நீங்கள் எங்கே வந்திருக்கீங்க? நான் ஸ்கூல் ஸ்கூலுக்கா? இப்போ வீட்டுக்கு போயிடுறீங்களா? பேக் மாட்டிட்டு வீட்டுக்கு போயிடுங்க. ஓகே. போங்க. சே குட் மார்னிங். ஃபஸ்ட் டே ஆஃப் நர்சரி. ஸோ சயார் வந்து இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 4 வயசு ஆகிடுச்சு. நர்சரி வந்து போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டே வந்து நர்சரி போக போகிறான். நிவன் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கே இல்லையா? ஓ, அழுதுட்டு வருவியா? அம்மா வேணும்னு அழுவியா? அழமாட்டியா? ஓகே, அழமாட்டானா? ஓகே, அவன் எப்படி ஒரு 3 ஹவர்ஸ் வந்து எப்படி பண்ணுறான், என்ன மாதிரி இருக்க போகுது, ஃபஸ்ட் டே எப்படி என்ஜாய் பண்ணுறான் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ எப்போ எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 2 டேஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் பே பண்ணிவிட்டு ஃபுல் அமௌண்ட்டையும் டேர்ம் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அவனுக்கு யூனிஃபார்ம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவினையும் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ ட்ரெஸ் வந்து அவன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணி வாங்கிட்டு வரணும். ஸோ 1 செட் ஆஃப் யூனிஃபார்ம் கொடுப்பாங்க, அதை வாங்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். இதுதான் பார்த்திங்கன்னா நிவனுடைய கிளாஸ் ரூம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. அவனோட கிளாஸ் ரூம் வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து அவனோட ஸ்கூலோட பிளே ஏரியா. ஸோ இந்த மாதிரி தாங்க இருக்கும். கிண்டர் கார்டன் எல்லாமே பார்த்திங்கன்னா யூஏயில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம KG 1 ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸ்வலாக ஒரு நர்சரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கிளாஸ் ரூம்ஸ், அதுக்கப்புறம் பிளேயிங் ஏரியா, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஃபீஸ் கட்டிட்டு யூனிஃபார்மும் வாங்கிட்டு வந்தாச்சு. டெஸ்ட் இப்போ நீங்கள் எங்கே வந்திருக்கீங்க? ஸ்கூலுக்கா? இப்போ வீட்டுக்கு போயிடுறீங்களா? பேக் மாட்டிட்டு வீட்டுக்கு போயிடுங்க. நோ, யூ ஆர் ராங். ஃப்ரண்ட் சைட பேக் மாட்டுவீங்க? பேக் சைட் தானே? ஆ, தட்ஸ் குட். கரெக்ட். வீட்டுக்கு போயிடுங்க. நிவன் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடினாலே பார்த்தீங்கன்னா தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். அவனோட டிஃபன் பாக்ஸ், வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா ஒரு பேர் ஆஃப் ட்ரெஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சாக்ஸ், அப்புறம் மறுநாள் போட்டுக்கிறதுக்காக யூனிஃபார்ம், அவனோட பேக் பேக், டவல்ஸ், எல்லாமே ஹேண்ட் டவல்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். ஸோ எதுவுமே வந்து லாஸ்ட் மினிட்ல மறக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனோட பிலாங்கிங்ஸில் எல்லாமே வந்து அவனோட நேம் போட்டு லேபிள் ஓட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ கன்ஃபியூஸ் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அதுக்காக பார்த்தீங்கன்னா பேக் பேக், லஞ்ச் பாக்ஸ், அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவனோட பேர் போட்டு அந்த ஸ்டிக்கர் வந்து லேபிள் வந்து ஓட்டிகிட்டு இருந்தோம். நிவன் குட்டி, நிவன், டுடே இஸ் யுவர் ஸ்கூல் டே. எழுந்துக்கிறீங்களா? பாருங்க, டே டைம் ஆயிடுச்சு. ஸ்கூலுக்கெல்லாம் போகணும்ல, வேக்கப் பண்ணிக்கிறீங்களா? ஆர் யூ ரெடி ஃபார் யுவர் ஸ்கூல்? எஸ். எஸ். ஓகே, ரெடியா? போலாமா கிளம்பிட்டு? போலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லியும் சட்னியும் தான். ஸோ அவனோட கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:30. ஸோ அதனால் சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கூட்டிகிட்டு போக கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் 9:30 ஸ்லாட் வந்து நாங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நினச்சிட்டு இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஸ்நாக்ஸ் மட்டும் தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ட உடனே கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் மதியம் பார்த்தீங்கன்னா 12:30 அந்த மாதிரி முடியும். அதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துட்டு லஞ்ச் கொடுத்துக்கலாம். ஸோ இடையில ஒரு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவனுக்கு ஜஸ்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மட்டும் கட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி என்ன கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கேரட், குக்கும்பர், அதுக்கப்புறம் இந்த
ஆப்பிள் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நட்ஸில் வந்து கொஞ்சம் கொடுத்துருந்தேன். ஏன்னா ரொம்ப கொடுக்க போகிறதே வந்து ஆஃப் அன் ஹவர் தான் அவனுக்கு வந்து ஸ்நாக் டைம். ஸோ அதுக்குள்ளே வந்து அவன் சாப்பிடணும். அது இல்லாமல் அவன் அப்போ தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு போகிறதுனால ஹெவியாகவும் அவனால் சாப்பிட முடியாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஒரு வேலை மிச்சம் வச்சுட்டா கூட வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை மட்டும்தான் எனக்கு கொடுத்தேன். வேறு எந்த ஸ்நாக்ஸும் அவனுக்கு கொடுக்கல. அதுக்காக தான் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு அவனோட டிஃபின் பாக்ஸஸில் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த சாப்பாடு எப்படி வருதுன்னு தெரியல, எப்படி வந்துச்சு அப்படின்றத நான் ஃபைனலில் சொல்கிறேன். அவளை தான் அவனோட டிஃபன் பாக்ஸில் எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த குட்டி மினி பாக்ஸில் வந்து நட்ஸ் வச்சுட்டு போனேன். ஸோ இன்கேஸ் அவன் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எதுவுமே சாப்பிடல அப்படின்னா நட்ஸ் கண்டிப்பாக சாப்பிட்ருவான். அதனால் அதுலேயும் நட்ஸ் வைக்க போகிறேன். இதுதான் நிவேனோடைய எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் ஓகேவா? இதில் அம்மா வந்து ட்ரௌசர் டிஷர்ட்ஸ்க்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா சாக்ஸ் வச்சுருக்கேன். ஓகேயா? மேம் கேட்டாங்கன்னா எங்கே இருக்குன்னு சொல்லணும். நோ ஷூ ரேக், பேக்கில் இருக்கு மேம் சொல்லணும். ஓகேவா? அம்மா இது உள்ள பேக் உள்ள வைக்கிறேன். அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், சாப்பிடும் பொழுது இந்த டவல் போட்டுக்கிட்டு உங்களுக்கு தொடச்சுக்கணும், வாய் தொடச்சுக்கணும், எல்லாமே என்ன பண்ணணும்? ஆமாம், இதிலே யூஸ் பண்ணிக்கோங்க. இதையும் நான் அம்மா பேக் உள்ள வைக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ நிவன் வந்து இந்த யூனிஃபார்ம் போட்டு போறேன்னா ஓகேவா? இது பாருங்க, உங்களுக்கு லஞ்ச் வச்சிருக்கேன் அம்மா. இங்க பாருங்க, ஆப்பிள் இருக்கு, குக்கும்பர் இருக்கு, கேரட் இருக்கு, இது உள்ள என்ன இருக்கு, நட்ஸ் இருக்கு. ஓகேவா? நட்ஸ் இதையும் வந்து லாக் பண்ணிட்டு இது உள்ள வச்சிடுறேன். ஓகேங்களா? இப்போ வாட்டர் பாட்டில் தண்ணி ஊத்தி வச்சிடுவேன். நீங்க ஸ்கூலுக்கு கொண்டு போகும்போது மேம் கேட்டா சொல்லணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட் டே ஆஃப் நர்சரி அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா போர்டில் எழுதிட்டு அவனை பக்கத்தில் நிற்க வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சுங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்காக. ஸோ வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்து ஸ்கூல் ரீச் ஆகிடலாம். அதனால் வந்து டிரான்ஸ்போர்ட் நாங்கள் எதுவுமே அரேஞ்ச் பண்ணல. ஸோ காலையில் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டே அப்படின்றதுனால ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கியிருந்தார். அதனால் நானும் ஹஸ்பண்டும் போயிட்டு அவனை ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டோம். நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து கூட்டிகிட்டு போகணும். ஸோ நான் கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வரணும், அந்த மாதிரி தான் இருக்கும். போங்க, உள்ள போங்க. சே குட் மார்னிங். கோ 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 இன்சைட். அம்மாக்கு பாய் சொல்ல மாட்டியா? நீவன் இங்க பாரு, அம்மா பார்த்து சொல்லு. பாய். ஸோ நீவன் வந்து ஸ்கூல்ல விட்டு வந்துட்டோம். ஜாலியா தான் இருக்கான், பட் எங்களுக்கு தான் வந்து அவ இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் இருக்குமா, நான் பண்றதுனே தெரியல. சரி ஓகே, வீட்டுக்கு போய் பாப்போம். அப்படி சட்டுன்னு ஒரு 12:30 ஆயிடும். அதுக்கப்புறமா போய் கூப்பிட்டு வந்துக்கலாம் அவனை, பார்க்கலாம் அவன் இன்றைக்கி என்ன பண்ணுறான். கொஞ்ச நேரம் கேமராவில் நின்று பார்த்துட்டு இருந்தோம் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்களால் கண்டுபிடிக்க முடியல அவன் எங்கே இருக்கா. ஏன்னா எல்லாருமே யூனிஃபார்மில் இருக்காங்களா, அதனால் கண்டுபிடிக்க முடியல. ஓகே பார்க்கலாம், ஒரு 12:30 போய் கூப்பிட்டு வரலாம். ஓகே. நீவன், நீங்கள் என்ன ஸ்டார் வாங்கினீங்க ஸ்கூலில் காமிங்க? கிரீன் ஸ்டார் வாங்கியிருக்கீங்களா? இன்றைக்கி ஸ்கூலில் என்ன பண்ணீங்க?
அம்மா வேணும்னு எழுதுறேன். ஏன் அம்மா வேணும் அம்மா வேணும்னு எழுதுங்க? என்ன அம்மாவே இல்லன்னால அதனால தான் எழுதுங்களா? ஸ்கூலில் எல்லாமே நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணான் அப்படின்னு சொன்னாங்க. கொடுத்து அமைச்சதையும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த வெஜிடபிள்ஸ் கார்லி பண்ணி தான் கொண்டு வந்தான். பட் அம்மா வேணும்னு மட்டும் அழுததாக கொஞ்சம் சொன்னாங்க. ஸோ அதனால் இயர்லியராகவே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தமிழ் குக்கிங் வ்ளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.